ஈரோட்டில் சுட்டெரிக்கும் வெயிலால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரோட்டில் வாட்டி வதைக்கும் வெயில் காரணமாக சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. கோடை வெப்பம் அதிகமடைந்ததால் சாலைகளில் மக்களின் போக்குவரத்து குறைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கோவிந்த். வணக்கம் கோவிந்த், ஈரோட்டில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது, இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க கோவிந்த். ஈரோட்டில் பார்த்தோன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது. இதனால பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டிகள் வந்து பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகி வராங்க. அதாவது பார்த்தோன்னா தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் வெயில் தாக்கம் அதிகரிக்கும் காணப்படும் என்று வானிலை மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த நிலையில பார்த்தோம்னா இன்று 100 டிகிரியை தாண்டி தற்போது வெயில் கொளித்து வருகிறது. அதாவது நேற்று முன்தினம் பார்த்தோம்னா வரலாறு காணாத அளவில் வந்து 109 டிகிரி பாருங்கிட்டு வெப்பம் பதிவானது. அதே போல நேற்றும் கடுமையான வெப்பமாக இருந்து வந்தது. இந்த நிலையில பார்த்தோம்னா தற்போது நிலவரப்படி வந்து பார்த்தோம்னா 102 டிகிரி பாருங்கிட்டுக்கு மேல் வெப்பம் இருந்து வருகிறது. இந்த வெப்பம் வந்து ஒரு மணி நேரத்தில் அதாவது 3 மணி நேரம் வந்து வெப்பம் அதிகரிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. தற்போது பகல் நேரங்கள் பார்த்தோம்னா வெயிலில் வந்து பொதுமக்கள் செல்ல முடியாத அளவுக்கு தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. சுட்டிருக்கும் வெயிலால் வந்து வெப்பத்தின் அளவு அதிகரித்து கடுமையாக இருந்து வருகிறது. அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பே தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வருவதால் பொதுமக்கள் அச்சத்திட்டு இருந்து வருகிறார். தார்ச்சாலைகளில் வந்து காணல் நீர் தெரிவதால் வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள பொதுமக்கள் நடமாட்டம் சற்று குறைவாக காணப்படுகிறது. நெடுஞ்சாலையிலிருந்து வெப்ப காற்று வீசுவதால் வந்து இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகன ஓட்டிகள் செல்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு தற்போது அவர்களை நிறுத்தி ஓய்வு எடுத்து வைக்கிறார். வெயிலின் தாக்கத்தை ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா பிற்பகல் நேரங்களில் சாலையில் நடமாட்டம் குறைந்தே காணப்படுகிறது. சாலைகளில் செல்லும் பொதுமக்கள் வந்து வெயிலின் தாக்கத்தை குறைத்துக் கொள்ள சாலை ஓரங்களில் உள்ள இயற்கையான குளிர்பானங்கள் அதாவது நுங்கு, இளநீர் சாறு மற்றும் கரும்பு சாறு, தர்பூசணி உள்ளிட்ட பருகி தற்போது வெயிலின் தாக்கத்தை குறைத்து வருகின்றனர். இந்த நிலையில் பார்த்தோம்னா இந்த வெயில் வந்து 3 மணியில் வந்து கூடும் என்று தெரிவிக்கப்பட்டு வருகிறது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோவிந்த்ராஜ்.